1 week. Kadon janalo fix. Eppadi sir? Simpastrix. Doors and window solutions. வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரா இணைந்திருக்கிறார். வீரகுமார், வணக்கம். 23ஆம் தேதியும் ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு? இந்த புயல் வந்து எங்கெங்க மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? வணக்கம் விக்னேஷ். வங்கக்கடல்ல அடுத்த 24 மணி நேரத்துல குறிப்பா கிழக்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக மத்திய அந்தமான் கடற்பகுதியில நிறைவு வளரக்கூடிய சுழற்சி, அதாவது மேலடுக்கு சுழற்சி காரணமாக இது அடுத்த 24 மணி நேரத்துல வலுவடைந்து மத்திய வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதியில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாகும் என தெரிவித்திருந்தார்கள். இப்போ அடுத்த 24 மணி நேரத்துல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அக்டோபர் 22ஆம் தேதி காலையில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடையுது. தொடர்ந்து அக்டோபர் 23ஆம் தேதி கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக புயலாக வலுப்பெற்ற இந்த மேலடுக்கு சுழற்சியானது வடமேற்கு திசையில நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையில அக்டோபர் 24ஆம் தேதி காலைக்குள்ள கரையை கடக்க வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்துல உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல்ல புயலாக உருவாக வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில முதல் முறையா வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய புயலாக இந்த புயலானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த புயலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கங்கள்ல அதிகமாக இருக்கும் எனவும், தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள், வட தமிழக பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காகவே அக்டோபர் 21, 22, 23, 24 இந்த 4 நாட்கள் தமிழக வட தமிழகம் மற்றும் ஆந்திரா, ராயலசீமா கடற்கரை பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், இந்த புயலுக்கான பெயரை பொறுத்த வரையில பார்த்தோம்னா, ஐரோப்பிய நாடுகள் அந்த 8 நாடுகள் உறுப்பு நாடுகள் சேர்ந்து தங்களுடைய 8 உறுப்பு நாடுகளும் 8 பெயர்களை கொடுப்பார்கள். அந்த பட்டியலின் பெயர்ல இந்த புயலுக்கான பெயரும் சற்று நேரத்தில் தெரிய வரும். குறிப்பாக தானா புயல் என்பது இருக்க வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விரகுமார்.